இன்றைய வளைகுடா செய்திகள். இன்று 2020 செப்டம்பர் மாதம் 8 திகதி. அக்டோபர் முதல் சர்வதேச விமான போக்குவரத்து சேவை மீண்டும் ஆரம்பம், உச்சக்குழு அறிவிப்பு. ஓமானில் COVID-19 பாதிப்பின் காரணமாக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு கடந்த சில நாட்களாக அவை பல கட்டங்களாக தளர்த்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் COVID-19 தாக்கத்தினால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சர்வதேச விமான போக்குவரத்துக்கு அந்த நாட்டில் தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது வரை சிறப்பு விமான சேவைகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகின்ற நிலையில் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைகள் மீண்டும் இயக்குவது குறித்து ஓமான் நாட்டின் COVID-19 உச்சக்குழு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. உச்சக்குழு வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி அக்டோபர் மாதம் 1 சர்வதேச விமானங்களுக்கான விமான போக்குவரத்தை மீண்டும் திறக்க ஒப்புதல் அளித்துள்ளதாகவும், குறிப்பிடப்பட்ட இடங்களுக்கான சுகாதார தரவுகளின்படி விமானங்கள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. UAE-யிலிருந்து இந்தியா செல்லும் பயணிகளுக்கான குறைந்த கட்டணத்தில் COVID-19 சோதனை. ஏர் இந்தியா, ஏர் அரபியா, NMC-யுடன் ஒப்பந்தம். ஐக்கிய அரபு அமெரிக்கத்திலிருந்து இந்தியா செல்லும் பயணிகளின் COVID-19 சோதனை மலிவு விலையில் மேற்கொள்ள அமெரிக்கத்திலிருந்து இந்தியாவுக்கு விமானங்களை இயக்கும் ஏர் அரபியா, ஏர் இந்தியா மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஆகிய விமான நிறுவனங்கள் அமெரிக்கத்தில் இருக்கின்ற NMC ஹெல்த் கேர் நிறுவனத்துடனான ஒப்பந்தங்களை அறிவித்துள்ளன. இந்த 3 விமான நிறுவனங்களின் மூலம் இயக்கப்படுகின்ற விமானங்களில் பயணிக்க இருக்கின்ற பயணிகள் தற்பொழுது COVID-19 RT-PCR சோதனையை குறைந்த விலையில் மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் NMC மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ மையங்களில் 150 திர்ஹாமிக்கு PCR சோதனை செய்ய முடியும் என்றும், வீட்டிலிருந்தே COVID-19 பரிசோதனை மேற்கொள்ள 190 திர்ஹாம் செலவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமெரிக்கத்தில் உள்ள பல்வேறு சுகாதார மையங்களிலும் இதே சோதனை 300 திர்ஹாம் அல்லது அதற்கு மேல் கட்டணம் வசூலிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சில சுகாதார மையங்கள் வீட்டு சோதனைக்கு 400 திர்ஹாம் கட்டணம் என்று வசூலிக்கப்பட்டுள்ளது. துபாயில் இருக்கின்ற 4 NMC மருத்துவ மையங்கள், சாஜாவில் இருக்கின்ற 8 NMC மருத்துவ மையங்கள் மற்றும் அஜ்மான் மற்றும் ராசல் கைமாவில் தலா ஒரு மருத்துவ மையம் தற்போது ஏர் அரபியா, ஏர் இந்தியா மற்றும் ஏர் எக்ஸ்பிரஸ் பயணிகளுக்கு இந்த சிறப்பு சலுகையை வழங்குவதாக NMC ஹெல்த் கேர் அறிவித்துள்ளது. அனைத்து ஊழியர்களுக்கும் வேலைக்கு திரும்ப 5 கட்டத்தில் அனுமதி. குவைத்தில் இயல்பு நிலைக்கு திரும்புகின்ற திட்டத்தின் 5 கட்டத்தில் நிறுவனங்களில் அனைத்து தொழிலாளர்களையும் அனுமதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் இயல்பு நிலை திட்டத்துக்கு திரும்புவதற்கான முந்தைய கட்டங்களில் பணியிலிருந்து விலக்கு வழங்கப்பட்ட அனைத்து ஊழியர்களுக்கும் 5 கட்டத்தில் தங்கள் வேலைக்கு திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் என்று சிவில் சர்வீஸ் பணியகம் தெரிவித்துள்ளது என்று அல் ராய் செய்தி தெரிவித்துள்ளது. 5 கட்டத்தில் அனைத்து ஊழியர்களின் வருகையும் கட்டாயமாக இருக்கும். மேலும் சிலர் சொல்வது போல இந்த விஷயத்தை ஊழியர்களின் படி தீர்மானிக்க விடப்பட மாட்டாது என்று அந்த வட்டாரங்கள் தினசரி தெரிவித்தன. அமைச்சர்கள் கவுன்சிலின் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நிரலில் மிக முக்கியமான கோப்புகளில் ஒன்று 5 கட்டத்துக்கு மாறுவதற்கான ஒப்புதலாகும். இது சுகாதார குறிகாட்டிகளின்படி இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கான திட்டத்தின் 4 கட்டத்தின் மதிப்பீட்டை பொறுத்து அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல அரபு மற்றும் மேற்கத்திய நாடுகள் COVID-19 வைரஸ் தொற்று நோயின் 2 அலைக்கான அறிகுறிகளை காட்டுகின்றன. இதன் விளைவாக சில நாடுகளின் அதிகாரிகள் தடுப்பு நடவடிக்கைகளை மீண்டும் திணிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. சுகாதார ஆதாரங்களை மேற்கோள் காட்டி அல் ராய் தினசரி கூறுகையில், சுகாதார நிலைமைகள் நாடு நல்லது மற்றும் உறுதியளிக்கிறது. மேலும் தொற்று விகிதங்கள் எதிர்பார்த்த எண்ணிக்கையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முழு ஊரடங்கின் போது முன்பதிவு செய்யப்பட்ட விமான டிக்கெட்டுகளுக்கான முழு பணத்தை திரும்ப பெறலாம். குவைத் DGCA. குவைத்தில் மார்ச் மாதம் 25 திகதி முதல் மே மாதம் 3 திகதி வரை உள்நாட்டு அல்லது சர்வதேச பயணிகளுக்கான COVID-19 பூட்டுதல் காலத்தில் முன்பதிவு செய்யப்பட்டிருந்த டிக்கெட்டுகளுக்கான உடனடியாக விமான நிறுவனங்கள் முழு பணத்தை திரும்ப வழங்க வேண்டும் என்று சிவில் விமான ஒழுங்குமுறை DGCA உச்ச நீதிமன்றம் முன்மொழிந்துள்ளது. குவைத் தளத்தைச் சேர்ந்த பிரைவசி லீகல் செல் என்ற ஒரு NGO ஜூன் மாதம் 12 திகதி அன்று தாக்கல் செய்த பொதுநல மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்களுக்கான டிக்கெட்டுகளை முழுமையாக திருப்பித் தருவதற்கான வழிமுறைகளை பற்றி விவாதிக்க மற்றும் செயல்படுமாறு DGCA மற்றும் விமான நிறுவனங்களை கேட்டுக்கொண்டுள்ளது.
முன்பதிவு பணத்தை திரும்ப பெற முதல் போட்டு காலகட்டத்தில் டிக்கெட்டுக்கான முன்பதிவு செய்யப்பட்டிருந்தால், அதாவது மார்ச் மாதம் 25 தேதி முதல் ஏப்ரல் மாதம் 14 மற்றும் மார்ச் 25 முதல் மே 3 வரையிலான முதல் மற்றும் இரண்டாவது போட்டுதல் காலங்களில் பயணங்கள் மேற்கொள்வதற்கான பதிவு செய்திருந்தல் வேண்டும். இவர்களுக்கு முழு திருப்பிச் செலுத்தல் உடனடியாக விமான நிறுவனங்களால் வழங்கப்படும். நிறைய செய்திகள் நிறைய பெற்றன. தொடர்ந்தும் தமிழ் டியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். எம்முடைய செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி. எம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.